இந்த வீடியோ மூலமாக எங்களை சந்திப்பதில் கற்றுக்கொள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இது எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இல்லை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன ஸ்டோரி மூலமாக உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். ஸோ ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு முதலாளி தன்னோட வேலைக்காரன்ட்ட போய், தினமும் சரியான நேரத்துக்கு வேலைக்கு வரணும், தினமும் 8 மணி நேரம் வேலை செய்யணும், கம்பெனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும், அப்போ மாதத்தின் முதலாம் தேதியில் உனக்கு 8000 ரூபாய் தருவேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த வேலைக்காரன் லாஸ்ட்டாக சொன்ன சம்பள விஷயத்தை மட்டும் காதில் வாங்கிட்டு மாதத்தின் முதலாம் தேதியில் போய் நீங்கள் வாக்கு கொடுத்தபடி 8000 ரூபாய் தாங்கன்னு கேட்டிருக்காரு. இந்த வேலைக்காரனுக்கு அந்த முதலாளி என்ன கொடுத்துருப்பாருன்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் இப்படி ஒரு விசித்திரமான வேலைக்காரன் இருப்பானா? முதலாளி சொன்ன மாதிரி வேலைகளை செஞ்சுட்டு அப்புறம் போய் வாக்குறுதியின்படி சம்பளத்தை கேட்டிருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் ஏராளமான கிறிஸ்தவர்கள் இந்த வேலைக்காரனை போல தான் செய்கிறாங்க. அவங்க வேதாகமத்தில் கற்று தந்திருக்கிற ஆசீர்வாத வாக்குறுதிகளை மட்டுமே கருத்தாக கவனித்து அவைகளுக்காக உரிமை கொண்டாடுறாங்க. அந்த வசனங்கள் தங்களோட வாழ்க்கையில் நிறைவேறும்படி ஜபமும் செய்கிறாங்க. அவங்க கேட்ட வாக்குறுதிகள் நிறைவேறாமல் போகும்போது மனம் சோர்ந்தும் போகிறாங்க. ஆனால் ஆபிரகாம்லேருந்து தேவன் யார் யாருக்கு ஆசீர்வாத வாக்குறுதிகளை அளித்தாரோ அவைகள் நிறைவேற்றப்படுவதற்காக அவர்கள் தெய்வ சித்தத்தின்படி பல காரியங்களை செய்யணுன்ற நிபந்தனையும் கொடுத்தாரு. தாவீதுக்காக ஒரு நிலையான வீட்டை கட்டுவேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்திருந்த தேவன் எரபெயாமுக்கும் அவ்விதமான வாக்குறுதி கொடுத்தாரு. தாவீதுக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேறிச்சு, ஆனால் எரபெயாமுக்கு அது நிறைவேறலை. ஏன்னா தாவீது கர்த்தருடைய பார்வையில் செம்மையானவர்களை செய்தது போல எரபெயாம் செய்யலை. நம்ம கர்த்தருக்கு பிரியப்படுற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழும்போது தான் தேவனுடைய ஆசீர்வாத வாக்குறுதிகள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்.